மாதம் வியாழக்கிழமை 29ஆம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை 16ஆம் நாள் சுப முகூர்த்தம் இன்றைக்கு. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 வரை. ஓரைகளின் நிலவரம் குரு ஓரை 6-7, சுக்கிரன் 9-10, 10 மணியிலிருந்து 11 மணி வரை புதன், 11 மணியிலிருந்து 12 மணி வரை சந்திர ஓரை. இந்த ஓரைகளில் குருமார்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றமான நாள். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூரிய உதயம் 5:58. திதி இன்று அதிகாலை 3:32 வரை திவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 6:27 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரம், பின் அடுத்து கிருத்திகை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம், மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் வருகின்ற நாள். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் ராகு புதன், மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது சந்திரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்றது. ஒரு அற்புதமான காலகட்டம். நெருக்கமானவர்களுடனான பயணங்களால் நன்மை உண்டாகும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள். மனைவியால் சுப விரயங்கள் உண்டாகும். புதிய மனை வாங்குவதற்கான சாதகமான வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். நீங்கள் நெடு நாட்களாக எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய செயலானது இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவாக நடக்கும். அதனால் நீங்கள் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். அதிசதிசை வடகிழக்கு எண் 5, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, இளைய சகோதரர்களால் சாதகமான சூழல் உண்டாகும். மனைகளில் வீடு கட்டுவதற்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். துணிவு மிக்க தீரச் செயல்களால் மேன்மை உண்டாகும். பதவி உயர்விற்கான முயற்சிகள் கைகூடும். பொதுக்கூட்ட பேச்சுகளால் கீர்த்தி உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகளால் சாதகமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷதிசை தெற்கு எண் 4, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். முயற்சிகள் கைகூடும். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற இது ஒரு அற்புதமான நாள். நண்பர்களின் மூலம் பொருளாதார மேன்மைக்கான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். பேச்சுக்களால் தனலாபம் கிடைக்கும். ஆடை சேர்க்கையால் மகிழ்ச்சி அடைவீர்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனை தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு எண் 2, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். லாபம் அதிகரித்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்கள். கடகராசி அன்பர்களே, உண்மையை உணர்ந்து மனம் அமைதி கொள்வீர்கள். புதுவிதமான எண்ணங்கள் மனதில் தோன்றும். முக்கியமான முடிவுகளில் நிதானம் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வலது கண்ணில் ஏற்பட்ட உபாதைகள் குறைகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6, புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் தோன்றும். நிதானம் தேவை. சிம்மராசி அன்பர்களே, வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள். பொது காரியங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். வாக்குறுதிகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து உறவு நிலை மேலோங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் புதுவிதமான முயற்சிகள் மூலம் நன்மை உண்டாகும். சிம்மராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கவனம் தேவை. கன்னியாராசி அன்பர்களே, சபை தலைவராய் வீற்றிருக்க அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான தொழிலால் மதிப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் நண்பர்களை கண்டு மனமகிழ்வீர்கள்.
கூட்டாளிகளிடம் ஏற்பட்ட விவாதங்களில் சாதகமான பலன்கள் உண்டாகும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். தினக்கூலி தொழிலாளர்களுக்கு அற்புதங்கள் நடக்கின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. கன்னியாராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதாவது இந்த செவ்வாய் திசை, இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன சார் செவ்வாய் தோஷம்? 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷமா? அப்படியெல்லாம் ஒரு கேள்வி எழுகிறது. செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை கட்டலாமா? அப்படி தோஷம் இருந்தால் அது ஆண்களை பாதிக்குமா? அப்படி என்ற கேள்விகள்லாம் இருக்கின்றன. அது பாதிக்குமா பாதிக்காதா என்பதை பேச்சுக்கே இடமில்லை. நிச்சயமாக செவ்வாய் தோஷம் என்பது ஆணையோ பெண்ணையோ பாதிக்காது. அது இரத்த சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்காக செவ்வாய் தோஷம் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரணம். ஆனால் இதில் காதல் திருமணம் செய்தவர்களும் நன்றாக இருக்கிறார்கள். அரேஞ்ச் மேரேஜ் செஞ்சவங்களும் ஒரு சில பேர் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சில பேர் நல்லா இல்லை. இதுக்கு என்ன சார் காரணம்? கிரக நிலைகள் தான் காரணமா? 100% கிரக நிலைகள் தான் காரணம். அதை புரிந்து ஜோஷியம் சொல்பவர்களுக்குத்தான் அது உண்மையாக தெரியுமே தவிர, 100% உண்மையாக தெரிஞ்சவங்க யாருமே இந்த பூலோகத்தில் இல்லை. ஒரு 70% கரெக்டாக சொல்கிறதே பெரிய விஷயம். அதாவது ஜோதிடம் என்பது உண்மை, ஜோசியர்கள் உண்மையா என்பது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் அனைவரையுமே தவறு சொல்லவில்லை. இந்த செவ்வாய் தோஷத்தால் சில ஜாதகங்கள் ஒன்று சேராமல் மனதிற்கு பிடித்திருந்தாலும் இது இந்த மணமகனை, இந்த மணமகளை கட்ட வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் இதற்கு ஒரு பரிகாரம் என்னவென்றால், முருகர் தான் பரிகாரம். சார் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் எனக்கு இந்த மணமகளை பிடித்திருக்கிறது, இந்த மணமகனை பிடித்திருக்கிறது என்றால் திருச்செந்தூர், பழனி, அதன் பின்பு கந்தகோட்டத்தில் இருக்கிற கந்தசாமி கோவில், திருப்போரூரில் இருக்கிற கந்தசுவாமி, இந்த 4 ஆலயங்களுக்கு சென்று உங்களுடைய ஜாதகத்தை வைத்து வழிபட்டு விட்டு அதன் பின்பு அந்த மணமகனையோ மணமகளையோ திருமணம் செய்து கொள்ளலாம். ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னா முருகர். அந்த முருகர் என்ன கட்டளையிடுறாரோ அத்தனை கிரகங்களும் கட்டுப்படும். இதுதான் ஒரு மிகப்பெரிய விசேஷம். இதுதான் ஒரு விஷயமே தவிர செவ்வாய் திசைக்கோ 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று கருதினால் அது செவ்வாய் தோஷம் ஆகாது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் 4, 7, 8, 12 இருந்தாலும் அது இந்தந்த கடகத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது, மகரத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது, 12 இருந்தால் செவ்வாய் மறைந்து விட்டது, அது எப்படி தோஷமாகும்? புக்கை படித்து விட்டு சில பேரெல்லாம் ஜோதிடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. நான் என்ன சொல்கிறேன் என்றால், செவ்வாய் திசை இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கிறதா, அந்த தோஷம் இருந்தால் முருகனை வழிபடுங்கள். திருமணத்தை உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த மணமகனையோ மணமகளையோ திருமணம் செய்து கொள்ளுங்கள், தவறில்லை. செவ்வாய் தோஷம் எந்த விதத்திலும் யாரையும் பாதிக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 8. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். துலாம் ராசி என்பவர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். ஆன்மீக வழிபாட்டில் மனம் ஈடுபடும். மனதில் சுதந்திர உணர்வு மேம்படும். பிற மொழி பேசும் மக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை பற்றிய புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 7. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். ஆதாயம் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, பொருள் வரவால் சேமிப்புகள் உயரும். உயர் அதிகாரிகளால் சாதகமான வாய்ப்புகள் அமைகின்ற நாள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். சுய தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் நிதானம் வேண்டும். தர்ம காரியங்கள் தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும்.
வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த காலதாமதங்கள் அகலும். வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டம் இப்பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்திருக்கிறது. வேலை அற்புதமாக கிடைக்கும். நீங்கள் என்ன வேலைக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வேலை உங்களுக்கு கிடைத்துவிடும். நினைத்ததெல்லாம் நடக்கும். நினைத்த மணமகனையோ மணமகளையோ நீங்கள் கைபிடிப்பீர்கள். காதல் கைகூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் உயரும், சிந்தனைகள் தோன்றும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். தனுசு ராசி அன்பர்களே, திடீர் யோகத்தால் எதிர்பாராத செயல்கள் நடைபெறும். தொழில் அலைச்சல்களால் அனுகூலமான லாபம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும். தொழில் அபிவிருத்திக்கான சிந்தனைகள் மற்றும் முயற்சிகள் மேம்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான நாளாக தென்படுகிறது. வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது. தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். இப்பொழுது உங்கள் வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். அறிமுகம் கிடைக்கின்ற ஒரு நாள். மகர ராசி அன்பர்களே, புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். தந்தையின் சொத்துக்களால் லாபம் ஏற்படும். பணிகளில் உயர்வு உண்டாகும். இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். பழைய நண்பர்களை கண்டு மனமகிழ்வீர்கள். செய்யும் செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 6. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, எண்ணிய காரியங்களில் சில காலதாமதம் உண்டாகும். கடன் சார்ந்த சில செயல்பாடுகளால் மன வருத்தங்கள் ஏற்படும். சுரங்கம் தொடர்பான பணியில் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். மனதில் ஒருவிதமான பதற்றமான சூழல் உங்களுக்கு உண்டாகும். கும்பராசி அன்பர்கள், இப்பொழுது புது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்படி கட்ட வேண்டும் என்று நினைத்தால் திருவற்றியூர் வடிவுடையம்மனை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். புது வீடு கிடைச்சிடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசி அன்பர்கள் வெளியில் பணம் கொடுத்திருந்தால் அந்த பணம் காலதாமதமாகத்தான் உங்கள் கைக்கு வந்து சேரும். மீனராசி அன்பர்கள், எதிர்பாராத பரிசுகள் கிடைக்கின்றனால் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். பூர்வீக சொத்துக்களால் பொருட்சேர்க்கை உண்டாகும். பிள்ளைகளால் சுபச்செலவு ஏற்படும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். புதிய நுட்பங்களை பயிலுவதற்கான பயிற்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கலை பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். மீனராசி அன்பர்கள், வெளியூர் செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். தீர்த்த யாத்திரை செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. மீனராசி அன்பர்கள், உங்களுடைய உடம்பு அம்சம் எப்படி இருக்குன்னா, தொற்றுலாம் ஈஸியாக பரவும் உங்களுக்கு. அதனால் பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை. அந்த ஹெல்த்து கண்டிஷனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அந்த ஹெல்த்துக்கு உண்டான ஒரே தெய்வம் பழனி முருகர் தான். அந்த பழனி முருகரை மனதார பிரார்த்தித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த தொற்றும் ஏற்படாது. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள்.